வணக்கம் செல்லப்பிராணி, வணக்கம் நண்பர்களே. சிறிய முதல் அதீத லாபம் என்ற துணைப்பொழுதில் சிறு தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கும் முகமாக இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்திருக்கிறேன். அதில் முதல் விடயமாக இன்று நாங்கள் பார்க்க போன்ற செல்லப்பிராணி அனைவரையும் கவரும் கொள்ளை அளவு கொண்ட காதல் பறவை லவ் பேர்ட்ஸ் இணை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். லவ் பேர்ட்ஸ் கூடானது கட்டாயமாக உயரமாகவும் அகலமாகவும் இருத்தல் நன்று. அப்பொழுதுதான் லவ் பேர்ட்ஸ் ஆனது பறந்து திரிந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இனம் பெருக்கமடையும். சில பேர் சிறிய கூடுகளில் வளர்ப்பதனால இனப்பெருக்கத்தின் அளவு குறைந்து காணப்படுகின்றது நண்பர்களே. இதோ நான் வளர்க்கும் எனது லவ் பேர்ட்ஸ் கூட்டினை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இதன் உயரம் 6 அடி நீளமும் 4 அடி அகலமும் 3 அடி உயரமும் கொண்டுள்ளதாக இருக்கின்றது. தற்போது நான் 6 சோடிகள் மாத்திரமே வளர்க்கின்றேன். இதன் மூலம் மாதாந்த வருமானமாக நான் 4000 ரூபாயை பெற்றுக்கொள்கின்றேன். அடுத்த நண்பர்களே, நான் லவ் பேர்ட்ஸ் இனங்களை சொல்ல இருக்கின்றேன். நான் அறிந்த வகையில் நார்மல் லவ் பேர்ட்ஸ், ரெட்டை, ரெயின்போ லவ் பேர்ட்ஸ் மற்றும் பிரில் லவ் பேர்ட்ஸ் இனங்கள் இருப்பதாக அறிகின்றேன். இப்பொழுது இலங்கை பெறுமதியில் நார்மல் லவ் பேர்ட்ஸான பெறுமதி 1000 ரூபாயும் ரெட்டை லவ் பேர்ட்ஸுக்கான பெறுமதி 1200 ரூபாயும் ரெயின்போ லவ் பேர்ட்ஸுக்கான பெறுமதி 3000 தொடக்கம் 3500 ரூபா வரைக்கும் காணப்படுகின்றது. ஆனால் இதில் விலை கூடினதாக பிரில் லவ் பேர்ட்ஸ் அதிக உச்சபட்சமாக 40000 ரூபா தொடக்கம் 50000 ரூபா வரைக்கும் இருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் லவ் பேர்ட்ஸுன்ற உணவு பழக்க வழக்கங்கள். இதன் பிரதான உணவாக சாமியை காணப்படுகின்றது. இதற்கு நாங்கள் மேலதிகமாக குறுநல் அரிசி, முட்டைக்கோது, கணவாய் ஓடு, மருத்துவ குணங்கள் கொண்ட இள வகைகள், அதாவது முருங்கை இலை, அகத்தி, கற்பூரவல்லி, தூதுவலை, எக்ஸெட்ரா. நாங்கள் கட்டாயமாக லவ் பேர்ட்ஸ் மருத்துவ குணங்கள் இலைகள் போடுவது கட்டாயமாக, அப்போதுதான் அது ஆரோக்கியமாகவும் இனப்பெருக்கத்தினை விருத்தி செய்யவும் முடியும். அடுத்ததாக நாங்கள் இனப்பெருக்கத்தின் நாங்கள் பார்ப்போமானால் லவ் பேர்ட்ஸ் முட்டை இடுவது கூடுதலாக முட்டி, தேங்காய் பொச்சு, தேங்காய் பொச்சு மரப்பலையிலான சிறிய பெட்டி என்பதனை நாங்கள் வைத்து முதல் முட்டை இடுவதற்காக நாங்கள் வைக்கப்படுகின்றோம். ஆனாலும் கூடுதலாக நாங்கள் இங்கே ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பொச்சினையும் முட்டியினையும் வைப்பதே நல்லது. அத்தோடு அதற்கான முட்டிகள் கட்டாயம், அதாவது முட்டை இடுறதுக்கான முட்டிகளை கட்டாயமாக எவ்வளவு உயரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளவு உயரத்தில் வைக்கிறது இனப்பெருக்கம் கூடுதலாக நடைபெறுகிறது. மேலே லவ் பேர்ட்ஸ் ஆனது அன்னளவாக முட்டைகளாக இருந்தாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. முட்டை 4 முட்டையிலிருந்து 7 முட்டைகளிலான முட்டையில் இடுகின்றது. கூடுதலாக பொறிக்கிற தன்மையும் 1லிருந்து 7 வரையிலான முட்டைகளும் பொறுத்து காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் காட்ட போனால் என்னிடத்தில் 2 தொடக்கம் 4 வரையிலான குஞ்சுகள் பொறிக்கின்றன. இப்போ மற்றது நாங்கள் லவ் பேர்ட்ஸ் ஆனது அன்னளவாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை தங்களது இனப்பெருக்கத்தை செய்கின்றது. லவ் பேர்ட்ஸ் ஆனது இப்போ நோய் தாக்கம் வந்து மேலே மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது. ஆனாலும் லவ் பேர்ட்ஸுக்கு வரும் நோய்கள் காண படங்களை நான் இப்போ உங்களை காட்டுறேன், பாருங்கள். அத்தோடு எல்லாரும் கேட்டதுக்கு இணங்க லவ் பேர்ட்ஸில் ஆண் பெண் எப்படி பார்க்குறது என்பதனை நான் இப்போ உங்களுக்கு ஒரு படம் ஒன்று மூலமாக காட்டுகின்றேன். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கால அடுப்பு ஒவ்வொரு முறையில் நாங்கள் பார்க்க வேணும். அதனை நாங்கள் என்னால் சொல்ல முடியாது உள்ளது. ஆனால் நான் இப்போ படம் மூலமாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இந்த படம் மூலமாக உங்களோட லவ் பேர்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஆண் பெண்ணை இனி இலவுவாக அறிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ குறைந்த முதலீடு அதிக லாபம் பொழுதில் லவ் பேர்ட்ஸ்னு நாங்கள் பார்த்துருந்தோம். எனக்கு கண்ணுக்கு தட்டிய வரை தெரிஞ்ச வரை உங்களிடம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் மேலதிகமாக விடயம் ஏதாவது இருப்பினால் நீங்கள் நண்பர்களே எனக்கு கொமெண்ட் மூலமாக அறிய தந்து எனது சிறு முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.